வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, வேலைக்கு போனவுடனே ஒரு வீடு வாங்கிடு, செட்டில் ஆகிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சில வல்லுநர்கள் தான், சாதாரண ஆளுங்களை வல்லுநர்கள் சொல்கிறாங்க. சில பொருளாதார வல்லுநர் என்ன சொல்கிறாங்க, இங்கே வீடே வாங்காதீங்கயா, எதுக்கு வீடு வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறீங்க, வட்டி கட்டணும், இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும், இதெல்லாம் பிரச்சனை, அதனால் நீங்கள் வாங்காதீங்க, உங்களுக்கு நஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எதை எடுத்துக்கிறது, வீடு வேலைக்கு போன உடனே லோன் வாங்குறதா, அல்லது லோனே வாங்காமல் வீடு கட்டாமையே விட்டுறதா, இதை எடுத்து எதை எடுத்துக்கிது? இந்த ரெண்டு கருத்துலையும் எனக்கு உடன்பாடு இல்லை. வீடு வாங்காமல் விடுறதுலையும் உடன்பாடு இல்லை, உடனே வீடு வாங்குறதுலேயும் உடன்பாடு இல்லை. சரி, அப்போ நீ என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்களா, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த கருத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. என்னுடைய நண்பர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அது பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்போது ஐடி ஃபீல்டு மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலையெல்லாம் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், ஆரம்பத்திலே நல்ல சம்பளம் கிடைக்கும். அப்போ சிலவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே போய் வீடு வாங்கிடு, உடனே வீடு வாங்கிடு, வேலை தான் கிடச்சிருச்சு, ஓ லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், கல்யாணத்துக்கு முன்னாலே வீடு வாங்கிடலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாச்சும் ஒரு அப்ரோச் பண்ணுவோம், ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன், ஒரு பேங்க்குக்கு போய் அப்ரோச் பண்ணுவோம், சார் இது மாதிரி ஹவுசிங்கில் ஒன்று வேணும் சார்னு அப்ரோச் பண்ணுவோம். அப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது நாங்கள் நான் உங்கள் சேலரிலாம் பார்த்துட்டேன், அடா நல்ல சேலரி வாங்குறானே, சரி உனக்கு பிடிச்சி போடு அப்படின்ட்டு உனக்கு பிடிச்சி போட்டு அவங்க உங்களுக்கு தலையில் லோனை, ஹவுசிங் லோனை கட்டிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனாங்க, நீங்கள் அந்த ஹவுசிங் லோன் ஆரம்பத்துலேருந்தே எப்போ வேலைக்கு போனீங்களோ அந்த ஆரம்பத்துலேருந்தே கடனாளியாக இருப்பீங்க, வாழ்க்கை பூரா அந்த கடனை கட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சில சமயத்தில் ரொம்ப சலிப்பு ஏற்படும், சலிப்பு ஏற்படுற மாதிரி ஆயிடும் சில சமயம், அல்லது பல சமயம் அந்த மாதிரி சலிப்பு ஏற்பட்டுரும். சரி, இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்ச நாள் இது வந்து மார்ஜின் கட்ட சொல்லுவாங்க. இப்போ லோன் நீங்கள் 50 லட்சரூபாய்க்கு லோன் கேட்குறீங்கன்னா 50 லட்சரூபா உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க, இப்போ 40 லட்சம் கொடுப்பாங்க, மீதி ஒரு 10 லட்சம் வந்து மார்ஜின் நீங்கள் கட்டணும், கையிலேருந்து கட்டணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மார்ஜின் கையிலேருந்து கட்டுறதுக்கு உங்களால் முடியாது, காரணம் என்னென்னா இப்போ தான் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க, ஸோ அதனால் உங்களுக்கு மார்ஜின் வந்து உடனே கட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, இன்ஸ்டியூஷனில் சொல் பேங்க்கில் சொல்லுவீங்க, ஐயா எல்லாம் உடனே கட்ட முடியாது, 10 லட்சம் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்க, அல்லது லோன் கொடுக்குற ஆளையோ அல்லது லோன் வாங்கி கொடுக்குற ஆளையோ அப்ரோச் பண்ணி இது மாதிரி 10 லட்சரூபா என்னால் கையில் கட்ட முடியாதுப்பா, இப்போ லோன் வாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க விட மாட்டாங்க, சார் அந்த 10 லட்சம் தானே, நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படி அப்படின்னு கேட்டாங்க, உங்களுக்கு 50 லட்சமும் லோனும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன் சார், அது சில வழிமுறைகள் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி அவங்க 50 லட்சத்துக்கும் லோனு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அதுக்கு சில மெத்தடுங்கள்லாம் இருக்குது, அது மெத்தட் எனக்கும் தெரியும், ஆனால் நான் இதை வீடியோவில் சொல்லலை, அது தேவையில்லை, சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக நானும் சொல்லலை, தவறான வழின்றதுக்காக நானும் சொல்ல. சரி, இந்த 50 லட்சம் லோன் வாங்கினா அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு நீங்கள் நினைப்பீங்க, ஒத்த பைசா கூட நம்ம கட்டாமல் லோனு இந்த வீடு நமக்கு சொந்தமாகுது, அதனால் வாங்கிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், ஆசை தூண்டி விடுறது தானே, 1 பைசா கூட நீங்கள் கட்டலை, 50 லட்சத்துக்கு லோனு கொடுக்குறாங்க, 50 லட்சத்துக்கு வீடு கொடுக்குறாங்கும் போது அந்த பணத்தை வாங்கி அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வீடு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே வரும், மனுஷன் ஆசையை தூண்டி விடுறது தானே. உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையிலேருந்து காசே கட்ட தேவையில்லை, ஒரு வீடு நமக்கு கிடைக்கிது, வீடு நமக்கு சொந்தமாகுது, நம்ம இதை உடனே லோன் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு கட்டும்போது தான் தெரியும், அட எவ்வளோ இவ்வளோ கஷ்டமாடான்ட்டு, ஏன்னா அதிக அமௌண்ட்டு எப்போ வாங்குறீங்களோ அப்போ அதிக இன்ஸ்டால்மெண்ட்டும் கட்ட வேண்டியதாக இருக்கும், அதிக இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டும்போது அதிக இன்ட்ரெஸ்ட்டும் கட்ட வேண்டியதாக இருக்கும், அதிக இன்ஸ்டால்மெண்ட்டும் கட்ட வேண்டியதாக இருக்கும், அதிக இன்ட்ரெஸ்ட்டும் கட்ட வேண்டியதாக இருக்கும். அப்போது சில சமயம் உங்களுக்கு சலிப்பு ஏற்பட்டுரும், ஏன்னா நீங்கள் வாங்கும்போது வேணால் பேச்சுலராக இருக்கலாம், வாங்கி கொஞ்ச நாள் ஆகும்போது எப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க, கல்யாணம் பண்ணும்போது ஃபேமிலியை ரன் பண்ணணும், ஃபேமிலியை ரன் பண்ணும்போது என்னாகுன்னா நிறைய அமௌண்ட்டு நீங்கள் இந்த லோனுக்கு கட்டிட்டு இருந்தீங்கன்னா, இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஃபேமிலியை ரன் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில சமயம் என்னடா அப்படின்னு கூட சலிப்பேன், என்னடா இப்படி இருக்க காசு ஒன்றும் பற்ற மாட்டேன், இந்த செலவுக்கு ரன் பண்ணுறது ஃபேமிலியை ரன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் எல்லா லோனும் கிடைக்குது அப்படின்றதுனால நீங்கள் வாங்குறதும் தப்பு. அப்போ என்ன பண்ணணும், கம்மியாக வாங்கணும். எப்படி கம்மியாக வாங்கணுன்னாக்கா உங்களுக்கு மார்ஜின் ஒன்று வச்சுருப்பாங்க,
அந்த மார்ஜின் என்ன, அந்த ஏற்கனவே சொன்னால அந்த 10 லட்சம் ரூபா மார்ஜின் வச்சுருப்பாங்க. அந்த 10 லட்சம் ரூபா அல்லது என்ன மார்ஜினோ அந்த மார்ஜினை நீங்கள் சேர்த்து வைக்கணும். அந்த மார்ஜினை சேர்த்துறவங்களும் நீங்கள் வெயிட் பண்ணணும். 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும், 1-5 வருஷம் ஆனாலும் கூட என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கட்ட வேண்டிய பணத்தை, நீங்கள் கையிலேருந்து கட்ட வேண்டிய அந்த மார்ஜின் தொகையை நீங்கள் சேர்த்து வைக்கிறவர்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் லோன் போட்டிங்கன்னு வச்சுங்க, அப்போது வந்து கம்மியான லோன் தான் நீங்கள் போடுவீங்க. 50 லட்சத்துக்கு பதில் என்ன பண்ணுவீங்க, 40 லட்சம் லோன் போடுவீங்க. 40 லட்சம் லோன் போட்டால் என்ன ஆகும்னாக்கா, உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டு கம்மியாகும், இன்ஸ்டால்மெண்ட்டும் கம்மியாகும், இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகும். ஸோ உங்கள் பேர்டன் குறையும். அப்போது வந்து உங்களுக்கு அந்த பேலன்ஸ், வீட்டில் மற்ற வீட்டு செலவு செய்யும்போது அந்த பேலன்ஸ் பண்ணும்போது, வீட்டில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த செலவு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 50 லட்சமும் முழு தொகையும் நீங்கள் கடன் கட்டும்போதுக்கும், கொஞ்சம் தொகைக்கு மட்டும் நீங்கள் கடன் கட்டுறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அப்போ அந்த பேலன்ஸ் பண்ணும்போது வீட்டு செலவெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் சேர்ந்த உடனே லோன் வாங்காதீங்க. சேர்ந்த உடனே லோன் வாங்காமல் மார்ஜின் தொகை, அப்புறம் வேறு செலவு, அந்த ரிஜிஸ்டர் தொகை, அது இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் கையிலேருந்து கட்டுற அளவுக்கு பணத்தை ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டை நீங்கள் லோன் வாங்குங்க. அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம், 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இது மாதிரி கூட ஆகலாம். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. இப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த லோன் பர்டன் தெரியாது. அதிகமாக லோன் வாங்கிட்டோம், இன்ஸ்டால்மெண்ட் அதிகமாக கட்டிட்டோம், கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற கவலை இருக்காது. லோன் கட்டி தானே ஆகணும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிகமாக பணம் கட்டும்போது தான் நமக்கு எப்படா இதை கட்டுறது, இன்னும் எத்தனை வருஷம்டா இது கட்டுறது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக லோன் வாங்கி தான் ஆகணும். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையை, நார்மல் வாழ்க்கையை பாதிக்காதவளோ லோன் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுருக்கணும். அந்த பணம் சேர்ந்த பிறகு தான் நீங்கள் லோன் வாங்கணும். வேலை கிடச்சிருச்சேன்னு உடனே லோன் வாங்கினீங்கன்னாக்கா பெரிய பிரச்சனை வரும். அப்புறம் உங்கள் வாழ்க்கை கசக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ இது பற்றி கூட ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இது மாதிரி போட்டிருக்கேன், வேறு மாதிரி போட்டிருப்பேன், இது புரிஞ்சுதான்னு தெரியல. அதனால் இந்த வீடியோ போட்டிருக்கேன், வேலைக்கு சேர்ந்தோடனே லோன் வாங்காதீங்க அப்படின்ற சொல்கிறது தான் இது மெயின் கருத்து. ஸோ வேலைக்கு சேர்ந்த ஒன்றும் லோன் வாங்காதீங்க, வீடு வாங்காமையும் விட்டுறாதீங்க. இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் பையன் கையில் பணம் சேர்த்துட்டு பிறகு லோன் வாங்குங்க, வீடு கட்டுங்க. இதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை ஓடும். இது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நானும் உங்களில் ஒருவன் தான், எனக்கு அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். வல்லுநர்கள்லாம் விடுங்க, நிபுணர்கள்லாம் விடுங்க, அவங்க 1000 புஸ்தகம் படிச்சிருப்பாங்க, அதில் 1000 கருத்துக்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு நடைமுறையில் தேவையானது என்னென்னா இது தான் தேவை. அதனால் நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எது இதில் 3 விஷயத்தில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, முதலே வீடு கட்டுறதுன்னா பிடிச்சிருக்குதுன்னா அப்படியும் செய்யுங்க. அல்லது வீடு வாங்காமே விட்டுறது தான் நல்லதுன்னு நினச்சிங்க அப்படியும் செய்யுங்க, அது உங்கள் இஷ்டம். அல்லது நான் சொல்கிற கருத்து கொஞ்சம் பணம் சேர்த்து அதுக்கப்புறம் வீடு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் செய்யுங்க. எது இருந்தாலும் உங்கள் நன்மைக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.